இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் இன்று புனித அதிசய மணல் மாதாவை பற்றி தெரிந்து கொள்வோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் வட்டம் சொக்கன் குடியிருப்பில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த மாதா திருத்தலம். கிபி 52 புனித தோமையார் இந்தியாவிற்கு வருகை தந்து கேரளாவில் நற்செய்தி பரப்பி வந்தார். அன்றைய நாட்களில் இன்றைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் தென்பகுதி மானவீர நாடு என்று அழைக்கப்பட்டது. இதை கந்தப்பராசா என்ற பாண்டிய இளவரசன் ஆண்டு வந்தார். இவரது மனைவி மற்றும் மகள் இருவரும் தீய ஆவியால் பாதிக்கப்பட்டு கடும் வேதனை அடைந்தார்கள். பல்வேறு பூசாரிகள் வந்து முயற்சி செய்தும் அவர்களை குணமாக்க முடியவில்லை. இந்நிலையில் இளவரசன் புனித தோமையார் கேரளாவில் செய்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டு தனது இல்லத்திற்கு அழைத்து வந்தார். இளவரசனின் வீட்டிற்கு வந்த புனித தோமையார் இறைவனை வேண்டி அவரது மனைவியையும் மகளையும் தீயாவியின் பிடியிலிருந்து குணமாக்கினார். இந்த நிகழ்ச்சியை கண்ட இளவரசனின் குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்று புனிதரின் திருக்கரத்தால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். மானவீர நாட்டின் தென்கிழக்கு எல்லையில் கணக்கன்குடியிருப்பு என்ற ஊர் இருந்தது. மாதாவின் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் அளவு கடந்த பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தனர். அன்னை மரியாள் இங்கு வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவருக்கு கனவில் தோன்றி இறைவனை மகிமைப்படுத்த தனக்கு ஆலயம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று கூறி ஆலயம் கட்டப்பட வேண்டிய இடத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பக்தரும் தன் சக்திக்கு ஏற்ப அழகிய சிறிய ஆலயத்தை கட்டி முடித்தார். இந்த ஆலயம் கிபி 1339 திருத்தந்தையின் தூதராக தென்னிந்திய கிறிஸ்தவர்களை சந்தித்து வந்த மேதக ஆயர் ஜியோவானி மரிஞ்சோலி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டது. புனித சவேரியாரும் இங்கு வீற்றிருக்கின்ற அன்னையின் புகழை பற்றி கேள்விப்பட்டு அடிக்கடி வந்து அன்னையை தரிசித்து செல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அன்னையின் ஆலயத்தில் ஒருவன் இறந்து கிடப்பதை கண்டு உள்ளம் முருகினார். பரலோக அன்னையிடம் மன்றாடி அம்மனிதனை உயிர் பெற்று எழச் செய்தார். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அன்னையின் மரியாவின் மகிமையையும் இறைவனின் கருணையையும் போற்றி புகழ்ந்தார்கள். கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்து வந்த ஒரு உத்தம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவள் சேசுமரியாய். இவளது தந்தை பனை தொழில் செய்து குடும்பம் நடத்தி வந்தார். சிறு வயது முதலே மாதாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு விளங்கினார் இவர். திடீரென்று ஒரு நாள் பனை தொழிலில் ஏற்பட்ட விபத்தினால் இவரின் தந்தை உயிர் இறந்தார். தந்தையின் மறைவுக்கு பிறகு தாய் இவரை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார். சேசுமரியாயி வாலிப வயதில் பேரழகு மிக்கவளாய் திகழ்ந்தார். பல இளைஞர்கள் அவளை அடைய முயன்று தோற்றனர். இவர்களில் அந்த ஊரை சார்ந்த பெருந்தனக்காரன் மகனும் ஒருவர். சேசுமரியாயி பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் கற்பின் கண்ணியாக விளங்கியமையால் அவளை யாரும் நெருங்க முடியவில்லை. சேசுமரியாயின் தாய் தன் மகள் விருப்பப்படியே தனது உறவினர் சூசை முத்துவிற்கு அவளை மனமுடித்து வைத்தார். பெருந்தனக்காரன் மகன் தனக்கு கிடைக்காத சேசுமரியாயை வாழவிட மாட்டேன் என்று கடுஞ்சினம் கொண்டு சூசை முத்துவை கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்து விட்டதாக ஊரை நம்ப வைத்து விட்டான். சேசுமரியாயி அழுது புலம்பினான். துன்பக் கடலில் மூழ்கி தவித்தவளுக்கு அன்னை மரியாளின் பாதம் ஒன்றுதான் ஆறுதல் அளித்தது. சேசுமரியாயின் இடைவிதா மன்றாட்டுகளினால் மனம் கனிந்த அன்னை மரியாள் கனவில் தோன்றி, மகளே அஞ்சாதே, ஓருயிர் ஜீவனுக்கும் உணவளிக்கும் இறைவன் உன்னை மட்டும் கைவிடுவாரோ? இறை வல்லமையின் மகிமையை காலையில் காண்பா என்று கூறி மறைந்தார். சேசுமரியாயின் வீட்டில் முன்பு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் நாரைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அப்பறவைகள் இடும் கழிவுகளையெல்லாம் அவள் தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் பொறுமையோடு பெருக்கி சுத்தம் செய்வது வழக்கமாக இருந்தது. அன்றும் காலையில் வழக்கம் போல கழிவுகளை சுத்தம் செய்ய வந்தவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆல மரத்தடியில் பறவைகளின் எச்சங்களுடன் ஏராளமான மீன்களும் சிதறி கிடந்தன. இவ் அதிசயத்தை கண்ட சேசுமரியாயி இரவில் தான் கண்ட காட்சியை நினைத்து இது அன்னை மரியாளின் அற்புதம் என்று உணர்ந்தார். அஞ்சிலிருந்து நாரைகள் குளத்தில் மீன்களை பிடித்து உண்டு கழித்து இரவில் மரத்தில் தங்க வரும்பொழுது மீன்களை எடுத்து வந்து சேசுமரியாயின் வீட்டில் போடுவதை வழக்கமாக கொண்டிருந்தன. சேசுமரியாயி தனது உணவிற்கு போக மீதத்தை விற்று வந்தால் இதன் மூலம் அவளின் வயிற்று பசி தீர்ந்ததோடு வறுமையும் நீங்கியது. இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட பெருந்தனக்காரன் மகன் சேசுமரியாயிக்கு கள்ளப்புருஷன் இருப்பதாகவும் இரவில் வந்து
தங்கவிட்டு மீன்களை கொடுத்துவிட்டு செல்வதாகவும் விபச்சாரி பட்டம் கட்டினார். இந்த பலியோடு துறவி பாண்டியன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். துறவி பாண்டியன் என்ற மன்னன் சிறந்த பக்திமான், அச்சற்றவன். வழக்குகளை பாகுபாடின்றி நடத்த வேண்டும் என்பதற்காக கண்ணை கட்டிக்கொண்டு நீதி வழங்கும் வழக்கம் உள்ளவன். சேசு மரியாயை விசாரித்தான். ஊராரும் பெருந்தனக்காரன் மகனும் அவளுக்கு எதிராக சாட்சி அளித்தனர். பொய்யர்களின் பேரிரைச்சலை எங்கும் எதிரொலித்தது. மன்னன் சூழ்நிலை கைதியானான். சேசு மரியாயை அக்கால வழக்குப்படி நடைவிலக்கரித்து கொலை செய்ய உத்தரவிட்டான். அதாவது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்தில் எருக்கு மாலை செருப்பு மாலை அணிவித்து சிறிய அளவில் துளையிட்டு எண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரிந்த நிலையில் ஊர்வலமாக கொண்டு செல்வர். சூடு தாங்க முடியாமல் இறுதியில் சாபமிட துணிந்தாள் சேசுமரியாய். மாதாவே, நீயே சாட்சி. மாசற்ற என்னை மானவங்கப்படுத்திய கணக்கன் குடியிருப்பு அழியட்டும், மண் மாறி பொழியட்டும், மண் மேடாய் குவியட்டும், ஒருவர் கூட உயிர் தப்பாது செத்தொழியட்டும் என்றபடி உயிர் விட்டாள். அவளையின் சாபம் அகிலத்தை அதிர வைத்து பெரும் சூறாவளி வீசியது. மண் மாறி பொழிந்தது, ஊர் முழுவதும் அழிந்தது. அத்தோடு அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்து மறைந்து போனது. பிறகு 1798 ஆடு மேய்ப்பவன் ஒருவன் தன் ஆடுகளுக்கு தண்ணீர் வைக்க தருவையை நோக்கி ஆடுகளை ஓட்டிச் சென்றான். செல்லும் வழியில் ஏதோ கால்களில் தட்டுப்பட அவன் இடறி விழுந்தான். மரத்தின் வேறாக இருக்கக்கூடும் என்று எண்ணி வீட்டிற்கு சென்றான். அன்று இரவில் அன்னை மரியாள் அவனுக்கு கனவில் தோன்றி, தேரியில் உனது கால்களை தடுத்தது நான் தான், அவ்விடத்தை தோன்றிப்பார் என்று கூறி மறைந்தார். விடிந்ததும் தான் கண்ட கனவு பற்றி சிந்தித்த அம்மனிதன் முதல் நாள் தடுக்கி விழுந்த இடத்துக்கு வந்தான். மணலை அகழ்ந்து பார்த்தான். அங்கு ஆலய முகப்பு சிலுவையை கண்டு மிகவும் வியப்புற்றான். அங்குள்ள மக்களிடம் அதை பற்றி உரைத்தான். அந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு பங்கு தந்தைக்கும் தெரிவிக்கப்பட்டது. மறுநாள் பங்கு தந்தையின் தலைமையில் மக்கள் ஒன்று திரண்டு பல வாரங்கள் அயராது பாடுபட்டு மணல் முழுவதையும் அப்புறப்படுத்திவிட்டு ஆலய கதவுகளை திறந்து பார்த்தபோது அதிசயத்திலும் அதிசயம். அழகான பீடம், பீடத்தில் புனித பரலோக அன்னையின் அற்புத சுரூபம் மக்களை பார்த்து புன்னகைத்தது. அப்புன்னகையும் விளக்கொளியும் ஆலயத்தை பிரகாசிக்க வைத்தது. இவ்வதிசயத்தை கண்ட மக்கள் புனித பரலோக அன்னையை அதிசயமாதா என்று அழைத்து மகிழ்ந்தனர். மேலும் காட்டுக்குள் இருந்ததால் காட்டு மாதா என்றும், மணலுக்குள் இருந்து கிடைத்ததால் மணல் மாதா என்றும், அதிசயங்கள் பல நடத்தி வருவதால் அதிசய மணல் மாதா என்றும் போற்றுகின்றனர். வருடந்தோறும் மே மாதம் நடைபெறும் இந்த ஆலய திருவிழாவுக்கு உலகமெங்கும் வாழும் மக்கள் வந்து குவிக்கின்றனர். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ந்து 10 அதிசய மணல் மாதா திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. அதிசய மணல் மாதாவே, கடவுளின் தாயே, பாவிகளாகிய எங்கள் பெயரில் இரக்கமாயிரும். இந்த உலகில் வாழும் எங்களுக்கு தேவையான ஆன்ம சரீர நலன்களை நிறைவாய் பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும். எங்கள் வாழ்க்கை நிலைக்கு தேவையான எல்லா வரப்பிரசாதங்களையும் உதவிகளையும் தந்தருளும். நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்ந்து பாவத்தை விளக்கி இறுதியில் உம்மோடு மோட்ச பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்க வரமருளும் தாயே, ஆமீன். புனித அதிசய மணல் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.